தற்பொழுது கிடைக்கப்பெற்ற ஒரு அண்மைச்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 110 முதல் 131 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 70 முதல் 98 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருணேஸ்வர். ஒவ்வொரு முறை சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் முன்பதாக லயோலா கல்லூரி மாணவர்கள் அந்த லயோலா கல்லூரி முன்னாள் வரலாற்று துறை மாணவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு தலைமையில் பண்பாட்டு மக்கள் இயக்கம் எனும் அமைப்பாக தோன்றி அவர்கள் இந்த தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிடுவது வழக்கம். அதே போல இந்த ஆண்டு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை இன்று அவர்கள் வெளியிட உள்ளனர். அந்த கருத்து கணிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன்படி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் நடத்தப்பட்ட தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின்படி திமுக தலைமையிலான கூட்டணி, திமுகவுடன் கூட்டணி கட்சியில் போட்டியிடும் இந்த திமுக தலைமையிலான கூட்டணி 110 இலிருந்து 131 தொகுதிகள் வரை பெறும் என்றும், ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி 70 முதல் 98 வரை தொகுதிகளை பெற்று ஆட்சி இழக்கும் என்றும் அந்த கருத்து கணிப்பில் முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இதர கட்சிகளாக இருக்கக்கூடிய நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம், அமமுக உள்ளிட்ட அனைத்துமே சேர்ந்து 3 இலிருந்து 5 தொகுதிகளை கைப்பற்றுவார்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகி இருக்கக்கூடிய, அது மட்டுமல்லாமல் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடக்கூடிய டிடிவி தினகரன் அந்த இடத்தில் அமைச்சரை வீழ்த்தி, கடம்பூர் ராஜுவை வீழ்த்தி வெற்றி பெறுவார் எனவும் இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த கூட்டணிக்கு, அதாவது திமுக கூட்டணிக்கு 41.60% வாக்குகளும், அதிமுக கூட்டணிக்கு 30.79% வாக்குகளும், மக்கள் நீதி மய்யம் கூட்டணிக்கு 6.37% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 5.35% வாக்குகளும், அமமுக கூட்டணிக்கு 5.29% வாக்குகளும், சுயேட்சையாக பிற கட்சிகளாக போட்டியிடுவர்களுக்கு 1.60% வாக்குகளும் கிடைக்கப்படும் என இந்த கருத்து கணிப்பில் தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல எந்தெந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த வாக்கு யாருக்கு என்பது போன்ற கேள்விகள் கேட்கப்படுகிறது. பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கின்றனர். இந்த தேர்தலில் 18 வயது முதல் 25 வயதுக்குள்ளான இளைய தலைமுறையினர் யாரை முதல்வராக ஏற்க விரும்புகின்றனர் என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமியா என்ற கேள்விக்கு 9.4%, ஸ்டாலின் என்ற கேள்விக்கு 7.9%, கமல்ஹாசன் என்ற கேள்விக்கு 28.3%, சீமான் என்றதுக்கு 27.8%, சகாயம் என்ற கேள்விக்கு 21.7%, டிடிவி தினகரனுக்கு 4.9% நபர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் 18 முதல் 25% கமல்ஹாசனையே முதல்வராக எதிர்பார்க்கின்றார்கள் எனவும் இந்த கேள்வியில் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் களத்தில் உள்ள எந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையின் வாக்குறுதிகள் மக்களிடம் நன்மதிப்பை பெற்றுள்ளது, அதாவது எந்த தேர்தல் அறிக்கை மீது மக்கள் நம்புகிறார்கள் என்ற கேள்விக்கு அதிமுக முதலிடத்திலும், திமுக 2ஆம் இடத்திலும், நாம் தமிழர் 3ஆம் இடத்திலும் இருக்கிறது. அதே போல தமிழக மக்கள் முதல்வராக ஏற்க விரும்பும் தலைவர்கள் பட்டியலை வரிசையாக பார்க்கும்னால் ஸ்டாலினை தான் தமிழக மக்கள் முதல்வராக எதிர்பார்ப்பதாகவும் அவருக்கு அந்த வாக்கு சதவீதத்தை கொடுத்திருக்கின்றனர். அதே போல தற்போது தமிழகத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சனையை தீர்க்கும் கட்சியாக எதனை மக்கள் பார்க்கிறார்கள் என்ற கேள்விக்கு திமுக 36.4%, அதிமுக 35.6%, 3ஆம் இடத்தில் மக்கள் நீதி மய்யம் 13% இருக்கிறது. அதே போல 2016 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா என்ற கேள்விக்கு ஆம் என 41%, ஓரளவுக்கு தான் நிவர்த்தி செய்திருக்கிறார்கள் என 35%, இல்லை என 16% தெரிவித்திருக்கின்றனர். அதே போல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தற்போதைய அதிமுக அரசின் செயல்பாடுகளின் மக்களின் கருத்து என்ற கேள்விக்கு நன்றாக இருக்கிறது என்று 36%, ஓரளவுக்கு பரவாயில்லை என்று 30.5%, சரியே இல்லை என 33.94% மக்கள் முடிவினை தெரிவித்திருக்கின்றனர். இது போன்று பல்வேறு கேள்விக்கு 15 கேள்விகளுக்கு மக்கள் பதிலளித்திருக்கின்றனர். இந்த கருத்து கணிப்பின் முடிவாக திமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும், ஏற்கனவே அரசாலும் அதிமுக அரசு அரசை இழக்கும் என்றும், ஆட்சியை இழக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அருணேஸ்வர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மணிகண்டன்.